ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். 92, 94, 96, 98, 100. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம வீடியோவில் டாடா ஆல்ட்ராஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், ஆல்ட்ராஸில் க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் 3 கியரில் நம்மளால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இதில் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டேரிங்கில் ரைட் சைடில் தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த பட்டன் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன், இது வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன். ஸோ இந்த ரெண்டு பட்டனும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் ஸ்பீடை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ரூஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆகும். இல்லை க்ரூஸில் இருக்கும்போது பிரேக்கை மைல்டாக அப்ளை பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆகும். இல்லை கிளச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரூஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி க்ரூஸில் 3 கியரில் தான் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். 3rd gear and 4th gear, 5th gear இந்த 3 கியரில் மட்டும்தான் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி 3rd gear அட்லீஸ்ட் மினிமம் ஸ்பீடு வந்து 32 and above இருந்தால் மட்டும்தான் க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும். 4th gear மினிமம் ஸ்பீட் 42 and above இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். 5th gear மினிமம் ஸ்பீடு வந்து 62 and above இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டேன். ஸோ இப்போ நான் வந்து 20 இருக்கும்போதே வந்து 3rd gear நான் போடுறேன். இப்போ நான் வந்து க்ரூஸை ப்ரெஸ் பண்ணேன்னா க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. க்ரூஸை கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இல்லை மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ வந்து 30 கம்மியாக இருக்கிறதுனால இந்த க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகலை 3rd gear. இப்போ நான் வந்து 30 and above போகிறேன். இப்போ பாருங்கள், ஸோ ஸ்பீடு வந்து 32 போயிடுச்சு. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணேன்னா க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 34 km/h போயிட்டுருக்கு. அண்ட் இந்த க்ரூஸில் வந்து நம்மளால் 32 கம்மியாக குறைக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ஸ்பீடு வந்து 32, க்ரூஸில் 32 கம்மியாக நம்மளால் 3rd gear ஸ்பீடாக குறைக்க முடியாது. பட் நம்ம ஸ்பீடை வந்து இந்த ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் 4th gear சேஞ்ச் பண்ண கிளச்சை ப்ரெஸ் பண்ணேன்னா க்ரூஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் 4th gear போட்டு ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 40 and above போனதுக்கப்புறம், 46 வந்ததுக்கப்புறம் நான் ஆன் பண்ணுறேன். 4th gear க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் 46 நான் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா 42 கம்மியாக நல்லா குறைக்க முடியாது. ஸோ 4th gear மினிமம் ஸ்பீடு வந்து 42 க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு. தென் நம்ம இந்த ப்ளஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 50, 52, 54. ஸோ இப்போ நான் அகைன் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணோன்னா டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் 5th gear மூவ் பண்ணுறேன். இப்போ 5th gear நம்மளால் க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 62 and above இருக்கணும். இப்போ ஸ்பீடு வந்து 45 to 50 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நான் 62 and above போயிட்டு நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ வந்து 65-70 ரேஞ்சில் போகிறப்ப நான் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ 68 போயிட்டுருக்கு. நான் ஆக்சிலேட்டர் மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா க்ரூஸ் ஓவர் ரைடுன்னு வரும். ஸோ க்ரூஸில் இருக்கும்போது நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டிங் தகுந்தாப்பில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் இங்கே மட்டும்தான் உங்களால் ஆக்சிலரேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 78, 80 அப்படி இங்கே காட்டு, கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது. 82, 84, 86, 88, 90, 92, 94, 96, 98. ஸோ 100 ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆக்சிலரேஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம நார்மலாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா க்ரூஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அகைன் நம்ம க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், எந்த ஸ்பீடில் இருக்கோ அதே ஸ்பீடில் க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 62 கம்மியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்து 62 and above வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த க்ரூஸ் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஆல்ட்ராஸோட க்ரூஸ் கண்ட்ரோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் கியரில் உள்ள ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம ஓட்டினா எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமோ அந்த ஸ்மூத்னஸ் வந்து இதோட க்ரூஸ் கண்ட்ரோலில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக ஆல்ட்ராஸோட
க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த அல்ட்ராஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி சொல்லணும்னா 169 mm கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4 பேர் வந்து இந்த வண்டியில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் 2 பேருமே அரௌண்ட் 90-95 kg இருப்போம். பின்னாடி ஒரு ஆள் வந்து 95, இங்கே ஒருத்த வந்து 70 kg. ஸோ அந்த இந்த வெயிட்டில் ஏரும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு மீடியமான ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் கேஷுவலாக ஏறி இறங்கினாலும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்பீட் பிரேக்கர்லேயே வந்து ரொம்பலாம் நான் பொறுமையெல்லாம் போல ரொம்ப கேஷுவலாக நம்ம பாட்டுக்கு ஏறி இறங்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ கீழே வந்து இடிக்குமாங்கிற பிரச்சனைலாம் இதில் கிடையவே கிடையாது. மேபி பின்னாடி பூட்டில் பின்னாடி டிக்கியில் வந்து ஃபுல் லக்கேஜ் வச்சு ஒரு 5 பேர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ கைஸ், அல்ட்ராஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.